ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் எடுத்துக்காட்டு 1.30 எக்ஸாம்பிள் 1.30 பார்க்கலாம். இதுவும் போன சம்மர் தான். இது வந்து ஒருங்கமைவு வாய்ந்ததா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னா அதுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 4x-2y+6z=8, x+y-3z=-1, 15x-3y+9z=21. இதில் முதல்ல அணிகளை எழுதிடலாம். அணியோடைய வேல்யூ உதாரணத்துக்கு ஏன்றது அணியாக எடுத்துக்குவோம். இந்த எக்ஸ் ஒய் இசட்லாம் எடுத்து ஒரு அணியில் போட்டுக்குவோம். அப்போ எக்ஸுக்கு இங்கே 4 இருக்குது, ஒய்க்கு -2 இருக்குது, இசட்டுக்கு 6 இருக்குது. +6 இருந்தாலும் 6 போட்டாலும் 2 1 தான். குறி போடலைன்னா ப்ளஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, -3 இருக்குது, இங்கே 15 இருக்குது, இங்கே -3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இது பின்னு எடுத்துக்கும். பி இருக்கெல்லாம் என்னென்னா இந்த சமக்குறிக்கு இந்த பக்கம், அதாவது எக்ஸ் ஒய் இசட் இல்லாத மற்ற எல்லா நம்பர்களுமே இங்கே 8-1 21 மட்டும்தான் இருக்குது. -1 21. இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ பார் பி கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து எழுதிக்கும். 4-2 6 1 1-3 15-3 9 பார் போட்டுட்டு கீழே இருக்கிற 8-1 21 எழுதிட்டோம். வழக்கம் போல் நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது தான். இந்த 4க்கு கீழே இருக்கிற நம்பரை ஜீரோவாக்கணும். இதுக்கு இடது பக்கத்தில் நம்பர் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவனை மட்டுமா ஜீரோவாக்கணும். இவனை ஜீரோவாக்கினதுக்கு அப்புறமா இந்த ரெண்டாவது நிறைக்கு வாங்க, செகண்ட் ரோவில் இவனுக்கு கீழே இருக்கிற இந்த நம்பர் ரெண்டையும் ஜீரோவாக்கணும். ஸோ இந்த மஞ்சளில் இருக்கிற 3 நம்பரையும் நம்ம ஜீரோவாக்கணும். ஆக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. முதல்ல இந்த 1 0 ஆக்குவோம். என்ன பண்ணுறேன், இந்த 1 ரெண்டாவது வரிசையில் ரெண்டாவது நிறையில் இருக்குது, செகண்ட் ரோவில். அப்போ ரெண்டாவது ரோவில் இருக்கிற நம்பரை எடுத்து 4 அந்த நம்பரை பெருக்கி முதல் ரோவை கழிக்க போகிறேன். இப்போ ஏ பார் பி ஈக்குவல் டு 2 மட்டும்தான் மாறப்போகுது, மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கும். 4-2 6 8 ரெண்டாவது 4 பெருக்க, 1 4 பெருக்கிட்டேன், 4 வருவோம். இந்த 4 கழிக்கிறப்ப 4 4 ஜீரோ ஆகிடும். 1 4 பெருக்கிறேன், எனக்கு 4 கிடைக்கும். கழித்தல் பண்ணோம். 6 1 -2 இருக்குது, இவன் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். 4 2 6 அப்புறம் 4 2 -3 4 பெருக்கினா -12 கிடைக்கும். -6 1 6 1 எடுத்து 6. ஸோ -12 -6 -18. அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த -4 பெருக்கணும்னா -4 கிடைக்கும். -6 1 8 ஸோ -4 -8 -12 கிடைக்கும். 15-3 9 21 இப்போ 4க்கு கீழே இருக்கிறது ஜீரோ ஆகிடுச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜீரோ ஆகணும். நம்ம முதல்ல 6க்கு கீழே இருக்கிற இந்த -3 ஜீரோ ஆக்க முயற்சி பண்ணுவோம். அப்போ R3 என்னவா ஆகணும்னா, R3-ஐ நான் 2 பெருக்கிக்கிறேன், R2-ஓல கூட்டிக்க போகிறேன். ஏ பார் பி, இது என் நம்ம ஃபார்முலா மனசுலலாம் வச்சு எழுதுறேன். நான் பார்க்குறப்ப ஓகே, இந்த -3 விட இதை பார்க்குறதுக்கு 2 மடங்கு கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் 2 பெருக்கி இந்த 6 கூட்டிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ 4-2 6 8 0 6 -18 -12 R3 இது 2 பெருக்கினா 30 கிடைக்கும். 2 15 30 ப்ளஸ் இது 0, 30 0 கூட்டினா 30 தான் கிடைக்கும். -3 2 பிறக்குன்னா -6 கிடைக்கும். இங்கே 6 இருக்குது, கூட்டுறப்ப 0 ஆகிடும். இங்கே 9 இருக்குது, 9 2 பிறக்குன்னா 18 கிடைக்கும். இங்கே -18 இருக்குன்னா 0 ஆகிடும். அடுத்தது இங்கே 22 இருக்குது, 21 இருக்குது, 21 2 பிறக்குன்னா 42 கிடைக்கும். ப்ளஸ்ஸு இங்கே ஒரு -12 இருக்குது. ஸோ இது உங்களுக்கு 42 ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும், 12 ஆகிடும். இது உங்களுக்கு 30 கொடுக்கும். இப்போ இந்த நம்பரை ஜீரோவாக்கணும். எனக்கு வேறு சோர்ஸ் கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு நம்பரை தான் நான் பயன்படுத்தி ஆகணும். நம்ம என்ன பண்ணலாம், 6 3 இருக்கு இல்லையா, அதை நான் வந்துட்டு 2 மடங்கு பெருக்கிக்கிறேன். கழித்தல் 6 1 வந்து 15 தடவை நான் பெருக்கிக்க போகிறேன். ரெண்டையும் பெருக்கி கழிக்கணும். ஏ பார் பி ஈக்குவல் டு 4-2 6 8 0-6 -18 -12 6 3 2 30 2 பேருக்குன்னா 60 கிடைக்கும். கழித்தல்
நாலு பதினஞ்சால் பெருக்கினா 60 கிடைக்கும். ஸோ 60 60 ஜீரோ ஆயிடுச்சு. இதை ரெண்டால் பெருக்கினா ஜீரோ தான் இருக்க போகுது. மைனஸ் ஆர் ஒன், இதை பதினஞ்சால் பெருக்கினா மைனஸ் பதினஞ்சு, மைனஸ் ரெண்டு பதினஞ்சால் இருக்கனா மைனஸ் 30 கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 30 ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த ஜீரோ வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டால் பெருக்கினா ஜீரோ தான் இருக்க போகுது. மைனஸ் 15 மடங்கு ஆர் ஒன், ஆர் 15 பதினஞ்சால் பெருக்கினா 90 கிடைக்கும். ஸோ மைனஸ் 90. மறுபடியும் இங்கே 30 30 ரெண்டால் பெருக்கினா 60 கிடைக்கும். மைனஸ் 8 பதினஞ்சால் பெருக்கினா 120 கிடைக்கும். 120ல் 60 போச்சுன்னா 60, பெரிய நம்பர் 120ல் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 60. இப்போ மறுபடியும் இந்த 6 கீழே இருக்கிற இந்த நம்பரை நம்ம ஜீரோவாக்கணும். அப்போ இந்த ரெண்டு ரோவையும் பயன்படுத்திக்கலாம். இவ ரெண்டு ஜீரோன்றதுனால எந்த பாதிப்பும் எனக்கு ஏற்படுத்தாது, இது அப்படியே பண்ணிக்கலாம். அப்போ ஆர் 3 என்ன பண்ணலான்னா, ஆர் 3 ஆர் 2 கழிக்க போகிறேன், 5 மடங்கு பெருக்கி. அப்போ என்ன வருது பார், ஏ பார் பி ஈக்குவல் டு 4 மைனஸ் 2 6 8 0 6 மைனஸ் 18 மைனஸ் 12. ஆர் 3 வந்துட்டு அப்படியே இருக்குது, ஜீரோ இருக்குது, கழித்தல் 5 மடங்கு ஆர் 2. ஆர் 2 ஜீரோ தான், 5 ஜீரோவில் பிறகுனா ஜீரோ தான் கொடுக்கும். அப்போ ஜீரோ 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 ஆகிடுச்சு. 30 கழித்தல் 6 வந்து 5 பிறகுனா 30 கிடைக்கும். அப்போ 30 30 எனக்கு ஜீரோ ஆகிடுச்சு. மைனஸ் 90 மைனஸ் 5 மடங்கு ஆர் 2, 5 மடங்கு 18 வந்து 90 கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் 90. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ டி கூட்டினா ப்ளஸ் 90. இவனும் எனக்கு ஜீரோ ஆகிட்டோம். அடுத்து என்ன இருக்கு, மைனஸ் 60 இருக்குது, 12 மடங்கு இந்த மைனஸ் 5 மடங்கு மைனஸ் 12 மைனஸ் 60 கொடுக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 60 ஆகிடும். அப்போ கீழே இருக்கிற மொத்தமுமே எனக்கு ஜீரோ ஆகிடும். இப்படி கிடைக்கும் எனக்கு. ஓகேவா, கவனமாக பாருங்கள். இப்போ அணியின் தரம் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸை இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல இது இது நம்ம ஏ பக்கம், இது நம்ம பியோட பக்கம், அப்படி தானே எடுத்திருக்கோம். இங்கே இது ஏவா எடுத்தோம், இது பியா எடுத்தோம், இது ரெண்டுமே சேர்த்துருக்கோம். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஏ, இந்த பக்கம் இருக்கிறது பி. முதல்ல ஏவுடைய அணியின் தரம் கண்டுபிடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு கோடு போடுங்க, ஜீரோ இல்லாத நம்பர்கள் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கிடைமட்டத்தில் டயகனலில் ஜீரோ மட்டும்தான் இருக்குது, அதை விட்டுடலாம். இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது, அதையும் விட்டுரு. இதில் பார்த்தீங்கன்னா 4 6 ரெண்டு நம்பர் இருக்குது, ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ ரெண்டு நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ இதோடைய அணியின் தரம் 2, இதுலேயும் 2 தான் இருக்குது, இங்கே 1 இருக்குது, அதிகபட்சமாக 2 தான் இருக்குது. அடுத்து நீ பக்கத்தில் இருக்கிற அந்த சேர்த்தையும் எடுத்துக்கோ. அப்போ இதை பார்க்குறப்ப ஜீரோ தான், விட்டுரு. இது ரெண்டையும் பார்க்குறப்ப 2 ஜீரோ இருக்குது, விட்டுரு. இங்கே வந்துட்டு ரெண்டு நம்பர் இருக்குது, 4 6 ரெண்டு இருக்குது. இதை சேர்த்து எடுக்கிறப்ப இங்கேயும் ரெண்டு நம்பர் தான் இருக்குது, இவன் ஜீரோ இருக்கான், இவனும் ரெண்டு நம்பர் தான் இருக்குது, ஒரு நம்பர். அவனும் அதிகபட்சமாக என்ன இருக்கா, 2 நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு ஏ பார் பிக்கான அணியின் தரமும் 2 தான் இருக்குது. இது ரெண்டு சமமாக இருந்தாலுமே கூட இங்கே எக்ஸு ஒய் இசட்டுன்ற 3 நம்பர் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக எக்ஸு ஒய் இசட்டுன்றது 3 நம்பர் கண்டுபிடிக்கணும், எனக்கு அணியின் தரம் 2 தான் இருக்குது. அப்போ இது ஒரு ஒருங்கமைவு அற்றது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ரெண்டு நம்பர் ரெண்டு ரேங்க் வந்திருக்கு, அணியின் தரம் 2 வந்திருக்கு, 3 மதிப்புகள் எக்ஸ் ஒய் இசட்னு 3 கண்டுபிடிக்கணும். எனக்கு எத்தனை கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு இணையாக என் அணியின் தரம் இல்லை. போன இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து எனக்கு அணியின் தரமும் 3 தான் இருந்துச்சு, எனக்கு எக்ஸ் ஒய் இசட்னு 3 இருந்துச்சு. சமமாக இருந்ததுனால எக்ஸ் ஒய் இசட்டை தனித்தனிமே கண்டுபிடிக்க முடிஞ்சது. இங்கே அப்படி இருக்கிறதுனால எனக்கு ஏதோ ஒரு நம்பர் கண்டுபிடிக்க முடியாமல் போக போகுது. என் அணியின் தரம் 2 தான் இருக்குது, எனக்கு 2 மதிப்பு தான் கிடைக்கும். எக்ஸ் கிடைக்கலாம் இல்லை ஒய் கிடைக்கலாம், அல்லது ஒய் கிடைக்கலாம் இல்லை எதிர் கிடைக்கலாம், ஏதோ 2 தான் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும்னா, அணியின் தரம்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்துட்டு சரியான தீர்வுகள் எனக்கு கிடைக்காது. இது ஒருங்கமைவாக தான் இருக்குது, ஆனால் தீர்வுகள் நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. ஏன்னா ஏன்னு இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதை நம்ம ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். 4x முதல்ல இருக்குது, அப்புறம் மைனஸ் 2y, அப்புறம் ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 8. கீழே வந்து 0x ப்ளஸ் 6y மைனஸ் 18z ஈக்குவல் டு மைனஸ் 12. 0x ப்ளஸ் 0y ப்ளஸ் 0z ஈக்குவல் டு 0. இவனை விட்டுரு, எல்லாமே ஜீரோவாக இருக்குது. இப்போ எனக்கு இசட் ஏதோ ஒரு நம்பர் எனக்கு கிடைக்காமல் போக போகுது. எனக்கு முன்னே என்ன தெரிஞ்சது, எனக்கு சிம்பிளாக இசட் கீழே கிடச்சிது, இசட் அப்படியே எடுத்து நான் உள்ளே மாற்றினேன், அப்புறம் ஒய் கிடச்சிது, அப்புறம் இசட் எக்ஸ் கண்டுபிடிச்சோம். இசட்னு எனக்கு தனியாகவே எதுவும் இல்லை, எக்ஸ்னு தனியாக இல்லை, ஒய்னு தனியாக இல்லை. அப்போ ஒரு தீர்வு எனக்கு சிரமமாக இருக்கப்போ.
நம்ம என்ன பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு தீர்வுக்கு டம்மியாக ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இசட்டுக்குனா டீன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, டம்மியாக சும்மா கற்பனைக்காக ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடும், 6y-18t ஈக்குவல் டு -12 ஆகிடும். 6y ஈக்குவல் டு -12, இந்த -18t அந்த பக்கம் வந்தால் +18t ஆகிடும். அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன வரும், -12 +18t -6 ஆகிடும். இது ரெண்டுமே 12 6 வாய்ப்பாட்டில் வரும், 18 6 வாய்ப்பாட்டில் வரும். அப்போ அதுலேருந்து நம்ம ரெண்டு வெளியில் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும், இங்கே சரி 6 வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன ஆகும், -2 இருக்கும், இங்கே +3t இருக்கும். 6 6 அடிச்சிட்டேன்னா ஒய்யோட வேல்யூ -2 +3t கிடைக்கும். இதை வச்சு எதிர் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ 4x-2 ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், -2 +3t +6. இசட்டுக்கு தான் டம்மியான டி தானே கொடுத்தேன், அப்படியே டி போட்டுக்கோ, ஈக்குவல் டி 8. இப்போ 4x -2 -2 பிறக்குனா +4 ஆகிடும். -2 3t பிறக்குனா -6t ஆகிடும். +6t ஈக்குவல் டு 8. ஓகேவா, -6t +6t அடிச்சிட்டீங்கன்னா 4x+4 ஈக்குவல் டு 8 கிடைக்கும். 4 இந்த பக்கம் போச்சுன்னா 4x ஈக்குவல் டு 8-4 கிடைக்கும். 4x இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸோட மதிப்பு 1 கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எக்ஸோட மதிப்பு 1 கிடச்சிருக்கு, ஒய்யோடது -2 +3t கிடச்சிருக்கு, இசட்டுக்கு டி கிடச்சிருக்கு. இந்த டீக்கு என்ன வேணாலும் மதிப்பு கிடைக்கலாம், 1 2 3 4 5 6 ஏகப்பட்ட மதிப்புகள், முடிவிலா எண் வரைக்கும் என்ன வேணாலும் கொடுக்கலாம். தீர்வுகள் எனக்கு முறைப்படி எனக்கு கிடைக்கல, இந்த டீயுடைய மதிப்பை சார்ந்து தீர்வு என்ன வேணாலும் இருக்கலாம். டீக்கு நான் 1 கொடுத்தனா ஒய்யோட மதிப்பு மாறும், இசட்டோட மதிப்பு மாறும். டீக்கு 2 கொடுத்தாலும் மாறும், 3 கொடுத்தாலும் மாறும். அப்போ ஒரு மதிப்பை சார்ந்து மொத்த பதில்களுமே மாறுது. ஒரு மதிப்பை சார்ந்து ஒரு பேராமீட்டர் சார்ந்து மொத்தமாக மாறுறதுனால ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி சொல்யூஷன் சொல்லுவாங்க, ஒரு சாரா மாறி தீர்வு குடும்பம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு டீன்றதை பொறுத்து இந்த குடும்பமே மாறுது, ஒரு சாரா மாதிரி ஒரு பேராமீட்டர் கொண்டு மாறுது. ஓகேவா, இது ஒருங்கமைவு கொண்டது தான். ஏன்னா எனக்கு எக்ஸ் ஒய் இசட்டுக்கு ஏதோ ஒரு மதிப்பு எனக்கு கிடைக்குது. ஓகேவா, ஆனால் எனக்கு இந்த டீயை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ டீயுக்கு ஏகப்பட்ட தீர்வுகள் இருக்குது, முடிவில்லா தீர்வுகள், எண்ணிக்கையற்ற தீர்வுகள் இருக்குது. இன்ஃபினிட் சொல்யூஷன் வந்து டீக்கு இருக்குது. ஸோ டீ ஹேஸ் மெனி சொல்யூஷன்ஸ். டி வந்து எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். இதை எழுதணும், எழுதிட்டு இங்கே பாயிண்ட் எக்ஸ் ஒய் இசட்டை எழுதிட்டு டிக்கு நிறைய தீர்வுகள் இருக்கும், இதெல்லாமே டிஎஸ் சார்ந்ததுனால ஒரு சாரா மாறி குடும்பம் அப்படின்னு எழுதணும், ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி. ஏதோ ஒரு சூழ்நிலை எக்ஸ் ஒய் இசட் எதுவுமே நான் கண்டுபிடிக்காம போகிறப்ப தான் அது வந்து ஒருங்கமைவு அற்றது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். இங்கே அதே மாதிரி இந்த ரெண்டு அணிகளும் எனக்கு கிடைக்கிறப்ப, ஒருவேளை இங்கே 2 மற்றும் 3 எனக்கு கிடைச்சிதுன்னு வச்சுக்கோ, ரெண்டுமே எனக்கு 2 2 கிடைச்சிருச்சு. ஒருவேளை 2 3 கிடைச்சாலுமே அது வந்துட்டு ஒருங்கமைவு அற்றதுன்னு ஆகிடும். ரேங்க் பாருங்கள், ரேங்க் சமமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். இதோடைய தரம் சமமாக இல்லை, ரேங்க் தரம் சமமாக இல்லைன்னா அங்கே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இங்கே ரெண்டுக்குமே ரேங்க் சமமாக தான் இருக்குது, 2 2 இருக்குது. எனக்கு என்னென்னா எனக்கு தீர்வுகள் வந்துட்டு 3 வேணும், ஆனால் 2 ரேங்க் தான் கிடச்சிருக்கு. ஆனால் ரேங்க் கூட எண்ணிக்கை சம்பந்தம், ரேங்க் சமமாக தான் இருக்குது. அதனால் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும், ஒருங்கமைவாக இருக்கும். முறை உங்களுக்கு அணியின் தரமே 2 3 இருந்துச்சுன்னா அங்கே ஒருங்கமைவு இருக்காது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே ஃபார்முலாவில் நம்ம சொல்லியிருந்தோம், ரூச்சி கப்பலில் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அணியின் தரம் கண்டிப்பாக சமமாக இருக்கணும், சமமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒருங்கமைவு கன்சிஸ்டன்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த சமம் நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணலாம். இந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் 2 கணக்கில் இல்லை இன்னொரு கணக்கில் பார்க்கலாம். அதுவரை டேக் கேர், பை.